Hi friends, hello. Na vandu iniki pineapple payasam seiya poren. Adukku enkitta pineapple nalla palutha pineapple eduthu vechirken. Oru 150 gram 200 gram kitta javarisi oora vachi vechirken. Condensed milk eduthirken. Milk made. Idhula vandu badam mundri draatchai eduthu vechirken. Sakkara, yelakka powder, nei eduthu vechirken. Naan oru 3/4 லிட்டர் பால் வந்து நல்லா தண்ணி விடாம நல்லா காய வச்சு வச்சிருக்கேன். இது பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த காஞ்ச பால்ல வந்து இந்த ஜவ்வரிசிய போட்டுலாம். ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ள பைனாப்பிள் வெட்டி ஸ்லைஸ் போட்டுறேன். ஹாய் फ्रेंड्स, நான் வந்து தோல் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இது வந்து வாஷ் பண்ணி நான் ஸ்லைஸ் போடுறேன். இந்த கியூப் கியூபா கட் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம தண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேன்ல வந்து தண்ணி வச்சிருக்கேன். லைட்டா பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 250 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன் பைனாப்பிள். நான் இந்த பைனாப்பிள் இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் இதை வந்து வேக வைக்கிறேன். வேக வச்சுட்டு இங்கே வந்து இது வெந்துட்டுருக்கு. நம்ம ஊற வச்சதால சீக்கிரம் வெந்துடுச்சு. இது வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறப்ப இது ரிச்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் போட்டேன். நல்லா கொதிக்கட்டும். சுகர் போடுறேன். ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம செக் பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்குங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. நான் ஒரு இடிச்சு வச்சுருக்கேன். ஒரு இது போடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது வேகட்டும். காட்டுங்க. வந்து தண்ணி நல்லா வத்திடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போடுறேன். போட்டு பண்ணிடுங்க. நம்ம இது சூடாக வந்து சாப்பிட முடியாது, ஜில்லுன்னு தான் சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம பைனாப்பிள் பால் கூட கலந்தனா திரிஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்து இப்போ நான் இது முடிஞ்சிடுச்சு. இந்த ஜவ்வரிசி வந்து பால் வந்து இந்த பாருங்க, எவ்வளோ கண்டென்ஸ், எவ்வளோ திக்னஸ் நல்லா கொடுக்குது பாருங்க. ஒரு மேஷர் வச்சு இப்படி மேஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுருங்க. நான் வந்து ஃபேனில் வச்சுட்டேன். வந்து குக்கர் வச்சு ஒரு 3 விசில் 2 விசில் விட்டுட்டிங்கன்னா ஈஸியாகிடும். சின்ன சின்னதாக கடிபடணும். மேஷ் மேஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் கடிபடுற மாதிரியும் இருக்கணும். இது பண்ணிடுங்க. இது நல்லா ஆறணும். இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது நம்ம எதையும். நல்லா கூலிங் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு பால் தெரியாமல் நல்லாயிருக்கும். நம்ம கோல்டாக தான் வந்து
சர்வ் பண்ணணும். நம்ம வந்து சூடாக வந்து சாப்பிட முடியாது, அந்த பாயசம் மாதிரி இது சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு எசன்ஸ் இருந்தாலும் எதுவும் சேர்க்கலை. இந்த பைனாப்பிள்லே ஒரு கலர் கொடுக்கும், அந்த கலரே வரணும் நமக்கு. இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கடிபடும், நல்லாயிருக்கும். நம்ம அல்வாலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அந்த இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இது எல்லாமே இதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் இதையும் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் மறுபடியும் காட்டுறேன். இது கோல்டு ஆயிடுச்சு, ஃபுல்லாக கூல் ஆயிடுச்சு. இது நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கலந்துடுங்க. கம்ப்ளீட்டாக கூலாக இருக்குது, ஆனால் தெரிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து ரெண்டுமே இது கூலாக தான் ஸ்டோவ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கலர் கிடைச்சிருக்கு, ஒரு எல்லோவா கிடைச்சிருக்கு. நல்லா அந்த ஃப்ளேவர், இந்த பைனாப்பிள் இதுவே நமக்கு ஒரு எந்த எசன்ஸும் நம்ம சேர்க்கல, எதுவுமே போடல, அதுவே ஒரு இதுவாகிடுச்சு. நம்ம குட்டி குட்டியாக நமக்கு அங்கங்கே கிடைக்கும். நான் இங்கே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டிருக்கேன். நான் இந்த நட்ஸ் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு எது வேணாலும் பிஸ்தா எது எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் முந்திரி போட்டிருக்கேன், திராட்சை. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். நட்ஸ் எல்லாம் போடுறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சர்வ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.